Thank you.
காண வந்திருக்கின்ற நாடகங்களா ரசிக பெரு மக்களுக்கும் எனது சார்பாகவும் எனது கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் நமது ஊரை சேர்ந்த ராதா அவர்கள் ஊமத்துறையாக நல்ல முறையில் நடிக்கிறார் அவருக்கு கிராமத்தின் சார்பாக இந்த சால்வையை கொண்டாட போகின்றோம் ஹலோ கரசாகம்பட்டி மண்ணிலே பிறந்து எம் எஸ் பெருமாள் ராஜ நடிகர்கள் அவர்களின் புதல்வனாக நடித்துக் கொண்டிருக்கும் எம் எஸ் பி ராதாகிருஷ்ணன் ஊமத்துறை பாண்டியாக நடித்து இந்த மண்ணிலே திருப்பிப்பார் என்பதை உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் தம்பி ராதா கிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த வீரவாளை வெள்ளி வாழ்க சிங்கங்கள் பிறந்த நாடு சிவகங்கை ஆண்ட நாடு மருந்து மாண்டிய அன்பார்ந்த ரசிக கலா பெருமக்களே எல்லாரும் பேரையும் சொல்லணும்னு ஆசைதான் எல்லாருமே சொந்தக்காரங்க இருந்தாலும் காலதாமதம் காரிய கடுன்ற மாதிரி நேரம் வெகு நேரம் ஆகி கொண்டு இருக்கிறது அதனால கைத்தறியாடை அணிவித்து கௌரவப்படுத்திய மாபெரும் கிராம பொதுமக்களுக்கும் அன்பளிப்பு அளித்து உற்சாகப்படுத்திய எனது அருமை சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது சார்பாகவும் எனது கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது ஊமத்துறை பாண்டிய நாணயன் கதைக்கு செல்கின்றேன் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் நமது கரசாகம்பட்டியில எங்க அப்பா எம் எஸ் பெருமாள்னா வெள்ளையத்தேவில் பெயர் பெற்றவர் அதே மாதிரி குழந்தை சுப்பிரமணியன்
சோதி சுப்பிரமணியம் என்ன நான் மாறுநாடு அண்ணமையன் போட்டுக்க ட்ரெஸ்ஸு சொந்தமாக தச்சிருக்கேன். எங்கள் அண்ணமையனுக்காக பெருமாள் அதுக்காக நன்றி. இந்த வாள் ரெண்டு வாள் கொடுத்துருக்காங்கல்ல இவருக்காக இல்லை, எங்கள் அப்பா பெருமாளுக்காக கொடுத்துருக்காங்க. கொள்ளர்தர்களை ஊசி வைக்குமா கோணார்தர்களை நெய்ய வைக்குமான்ற மாதிரி நம்ம கிராமத்தில் எல்லாருமே கலைஞர்கள். கலைகளை பற்றி தெரியாதால் யாரும் கிடையாது. அதனால் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் கலையை நடத்த வேண்டும். என் கலைக்கு செல்கின்ற நன்றி வணக்கம். தேவி சக்கதேவி ஒன்பது கமலம் பதினெட்டு தொட்டியராம் தாயே, போர்க்குளம் வார்க்குளம் தொட்டியர்களும் காத்தவளே, இந்த புண்ணிய பூமியை புகழ் பரப்பிய வீரசக்கம்மாள், உன்னை வணங்காத நாள் இல்லை. இந்த ஊமத்துறை பாண்டியன் அனுதினமும் உன்னை வணங்கி என் கதையை தொடர்கின்றேன். தாயே நீதான் காத்து அழுபுரிய வேண்டும். ஐயனே எம்பெருமானே நீதான் காத்து அழுபுரிய வேண்டும். அப்பனே நீதான் காத்து அழுபுரிய வேண்டும். கண்ணு
என்ன நெல்லா வந்தாக ஏய் வந்தாக அப்படி செப்பு பெரிய மரதா பொறுமே புடிச்சிடு பக்கிசா நடந்துலாம் எடுத்து சொன்னா அப்பு ரொம்ப வறுத்து போட்டார் என்ன கடலை பருப்பா போடுதுல வித்துட்டு வா நல்லா இருக்கும்டா வறுத்து போட்டாக அப்பு ஆனா இளையமனர் அப்படி இல்ல கோபம் புரியலங்க அப்பு வாயால பேச மாட்டாங்க வீர வாளால பேசுவாங்க ஈ ஒட்டினாலும் இருதுண்டம வெட்ட கூடிய குணம் படைச்சவர் இன்னைக்கு நம்ம எத்தனை துண்டம வெட்ட காத்துறாங்கன்னு தெரியல ஒரே ஏ வளத்தி என்னைய கூட ஏழு துண்டமா வெட்டி புடலாம் சரி ஏண்டா இதா கூட்டம் குறையது மாதிரி தெரியுதே அதெல்லாம் குறையாதுடா இப்படி கூட இருக்கலாம் தஞ்சீவுக்கு வந்த தெய்மரகர ஊரா அப்படி தஞ்சீவுக்கு தெய்மரந்த போவோம் ராதாவுக்கு தெய்மரந்த ஊரா அப்படியே போறன்னு போனாலும் போகலாம் அடுத்து தானாவதுக்கு தெய்மர செய்யணும்ல மொத்தமா அந்த ஆட்டுக்காரங்க போய் வலைய வாங்கிட்டு மொத்தமா வலைய போட்டுருவோம் பெரியவரதான் பெருமை வைக்கிதோ ஏன் ஆண்டி இருக்கு ஜெய் முத்தப்பநாயக்கரே வீரபாண்டியன் தமிழ் உலகிலே கங்கணம் கட்டி களம் தண்ணிலே புறப்படுத்து காங்கிரவனின் தலைகளை வெட்டி தோரணமாக சூடி வரும் இந்த ஊமத்துறை பாண்டியன் இருக்கும் பொழுது சிங்கம் அஞ்சுமா அடிபணியுமா பின்வாங்குமா வாங்குமா அல்லது பிறமுதுதான் காட்டி ஓடிவிடுமா அறங்காத்த பரம்பரை என்னவென்று அறியாது குரம்பாடி வயல்நிலைக்கு வந்திருக்கும் கும்முனியான் ஆட்டுத்தோளுக்கு இடம் கட்டு வந்தவன் நம்மை அடக்கியான கடவுள் காண்கின்றான் அந்நிய நாட்டு வெள்ளையன் இந்தியாவிலே பிழைக்க குடியேறிய பிரிட்டிஷ்காரன் நவாபிடம் நாட்டை கைப்பற்றிய நாசகாரன் இவள் கதலாண்ட தமிழ் வீரத்தை இழுத்து கூறி நான் இமயம் வர பற்றேன் என்றவுடன் பாய்ந்துமே ஓடி பாரெல்லாம் தேடி பகுதியை தாடி இமயம் மிதித்து இருகால் மதித்து லட்சிலை புரிந்து மீண்டும் என்ன பாட்டன் இல்லையா முத்த பண்ணாக்கரே ஊட்டி வளர்த்த வீர விளைவுமா சிங்கங்கள் வாழும் நாட்டில் சிறுநெறிகள் வந்தால் அதை சீவி எடுக்கத்தான் இந்த ஓமத்துறை பாண்டியன் இருக்கின்றேன் கண்டிப்பா கண்டிப்பா ஒழுக்கமா பேச மாட்டேன் நம்ம சுந்தரவள்ளி அம்மனுக்கு ஒரு கிடா குட்டி 48 ஊசிக்கு கெட்டு போட்டிருந்தாங்களாம் அந்த கிடா அத்துக்கு ஓடி போச்சான் அதுக்கு பேர் அந்த கிடா வெட்டுங்க வெட்டிடுவான் நம்ம அப்பா அழகு பெரிய நடிகரே நம்ம மருதங்குடியை சேர்ந்தவரு அண்ணன் நீங்கள் அதே மாதிரிதான் நம்ம அப்பா பெருமாள் தேவர் ரொம்ப பெரிய நடிகர் போன வருஷம் நாடகத்துக்கு எனக்குள்ள கொஞ்சம் ஆபணி விட்டாரு பெருமாள் இருந்தா இறப்புன்றது எல்லாத்துக்குமே எல்லாரும் நல்லா இருக்கணும் மகாராஜா இவன் சொல்றிய என்னைய வட்டி கறி கொடுக்கணும் வரி கொடுத்த கூட ஏமாந்து வருவாங்க கறி நடத்து இங்க என்ன கறி இருக்குது சரி பரவாயில்ல எலும்ப கூட கொடுத்துருவாங்க வாங்கி கொடுத்து தந்துக்குறாங்க பூஜாரிக்கு தலையும் குடலும் கொடுக்கணும் என் குடல வெறும் பியா கட்டம் நாடகத்துக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 30 அப்பா ஆடி இருப்பாரு நீங்க ஒரு 25 ஆடி இருப்பீங்க ஒரு 50-65 ஆண்டு ஆகலாமா
கட்டவு நாடகத்தை காப்பாத்தணும். எத்தனையோ நாடகங்கள் இருக்கு, இருந்தாலும் கட்டவு நாடகங்கள்ல இருக்கக்கூடிய பாட்டுகளும் வசனங்களும் அதுல ரெண்டாங்களும் மூணாங்களும் அப்படி போய்கிட்டே இருக்கும். அது பாடுறதுக்கு சாரதா வசதிகளை பொறுத்து. அப்படி ஒரு கதை நாடகம் வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் அழிஞ்சு வரும் தன்மையில நம்ம கிராம மக்கள் நான் ஒத்துழைப்பு கொடுத்து வருடந்தோறும் இந்த வீர வேண்டிய கட்டவு நாடகத்தை நடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பிற்கும் பாசத்துக்குரிய கரசக்காலம்பட்டி கிராமத்தின் சார்பாக மூக்க அழகிரி அவர்கள் சார்பாக எனக்கு 200 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கின்றார்கள். அன்னாருக்கும் அன்னார் குடும்பத்திற்கும் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம்.
கண்ணன் கார்மேக வண்ணனாக இருக்கும் பொழுது கணக்கற்ற மனிதர்கள் முதலில் ஏக பத்தினி விரதனாக இருந்தான். பின்பு ஏக பத்தினிகளுக்கெல்லாம் விரதனாக மாறிவிட்டான் அந்த ஆனந்த கண்ணன். கண்ணனின் திருநாமத்தை நாராயணா என்ற திருநாமத்தை நினைத்து பார்க்கும் பொழுது நாராயணாயணன் பாராயணம் அன்பளிப்பளித்து உற்சாகப்படுத்திய அன்புள்ளங்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி கலந்த வணக்கம். எம் எஸ் சூர்யா கன்ஸ்ட்ரக்ஷன் அவர்கள் எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கின்றார்கள். அன்னாருக்கும் அன்னார் குடும்பத்தினருக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பிலேயே சிறந்த நன்றி வணக்கத்தை உறுத்தாக்கி கொள்கின்றேன். நன்றி வணக்கம். நாராயணாயணம் பாராயணாயணம் ¡Gracias!
ஓடம் விட்டு போனானே